வெல்கம் டு உப்பு மிளகு. நம்ம இன்னைக்கு இந்த பொடி நெத்திலி வாங்கி வச்சிருக்கேன் பாருங்க. இதுல எல்லாம் நீட்டா கழுவி மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் போட்டு எல்லாம் நீட்டா கழுவி வச்சிருக்கேன். இதுல எல்லாம் ஃப்ரை பண்றதுக்கு நான் சொல்றேன். இதுக்கு இந்த மீனுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் கொடுக்கணும் மஞ்சத்தூள். வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் ஒரு முக்கால் ஸ்பூன் கொடுக்கோங்க. அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கேன். இன்னும் ஒரு கால் ஸ்பூன் போடுறேன். இஞ்சி பூண்டு விழுது ஒரு அரை ஸ்பூன் கொடுக்கோங்க. தனியாத்தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் கொடுக்கோங்க. மிளகுத்தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் கொடுக்கோங்க. அரிசி மாவு ஒரு ஸ்பூன் கொடுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் கொடுக்கோங்க. எலுமிச்சை ஒன்று போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பத்து நிமிஷம் ஊறுட்டங்க. ஊறுனதுக்கு அப்புறம் பொரிக்கலாம். பத்து நிமிஷம் ஊறுட்டோம் பாருங்க. மீன் நல்லா ஊறி இருக்கு. நம்ம இந்த பக்கம் எண்ணெய் வச்சிருக்கேன் காயத்துக்கு. எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு பத்து கருவேப்பிலை போட்டுக்கிறேன். எண்ணெய் ஒன்றுலாம் போட முடியாதுங்க. இந்த மீன் இப்படிலாம் போட முடியும். என்ன சின்ன மீன் இல்லாது மீன் இப்படிலாம் போட முடியும். ஒன்றுலாம் ஃப்ரை பண்ண முடியாது. இது பொறிஞ்சிருக்கிறது. அது கொஞ்சம் பொறிட்டுங்க. அப்புறமா திருப்போம். இந்த கருவேப்பிலை சேர்த்து பொரிக்கும் போது ரொம்ப நல்லா வாசனையா இருக்கும். அதனால நான் இப்போ மீன் பொரிக்கும் போது கொஞ்சம் கருவேப்பிலை போடுவேன். கொஞ்சம் பொரியட்டும். போடுங்க. இந்த அளவுக்கு நமக்கு போதும். நான் ஸ்லோ பண்ணிட்டேன் கேஸை. இப்போ எடுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் பொரிச்செடுத்துக்கும். பாருங்க, நெத்திலி மீன் ஃபுல்லாக பொரிச்சாச்சு. எப்படி இருக்கு பாருங்க, முறுமுறுன்னு. இது முள்ளெல்லாம் தூக்கி போடணும்னு அவசியமே இல்லைங்க. அப்படியே சாப்பிடலாம். உங்களுக்கு வரவே வராது. சான்ஸே இருக்காது உங்களுக்கு. அது முள் எடுக்கணும், டிஸ்டர்ப் ஆகணே இருக்காது. ரொம்ப நல்லா இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. தேங்க்யூ.